பார்க்கப்போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லாஸ்ட் வீக்கில் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு வீடியோ, இன்றைக்கும் ஒருத்தரை பற்றின வீடியோ தான். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் ஃபோரோட டைட்டில் வின்னர் ஆரி, அவரை பற்றின வீடியோ தான். என்னடா எல்லார் மாதிரி இவனும் வந்து ஆரியை பற்றி வீடியோ, பிக் பாஸ் பற்றி வீடியோ போடுறான் தெரியல. ஃபஸ்ட்டு அவரை பற்றின ஸ்டோரிலாம் கொஞ்சம் இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதை அவரை பற்றின ஸ்டோரி தான் இன்றைக்கி பார்க்கணும். சரி வாங்க வீடியோக்குள்ள. எஸ், இன்றைக்கி வந்து ஆரியை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னோம். ஆரியன்றவர் வந்து பார்த்திங்கன்னா 1986 பிப்ரவரி 12 அன்றைக்கி தான் வந்து பழனின்ற ஒரு ஊரில் வந்து பிறந்தார். இவர் வந்து பழனின்ற ஒரு கிராமத்தில், அங்கே ஏதோ ஒரு சம் அது என்ன கிராமம் கரெக்டாக தெரியல, அந்த ஊரை சேர்ந்தவர் தான். இவர் வந்து சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப படிக்கணும்னா சொல்ல முடியாது, ஆக்டிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சென்னை ஃபஸ்ட்டு வந்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இவர் வந்து இவர் ஆக்டர் இருந்ததை தவிர நிறைய சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னு கூட சொல்லலாம், நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டி அந்த மாதிரிலாம் கூட பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் பண்ணியிருந்தார். அதில் வந்து மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து விவசாயம் வந்து அதை வந்து முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ஒரு கின்னஸ் ரெக்கார்டாகவே பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு வந்து சைனாவில் 2017 பேர் வந்து சேர்ந்து ஒரே நேரத்தில் ஃபார்மிங் அந்த அக்ரிகல்ச்சர் நாற்று நடுறது வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக பண்ணாங்க. அதை வந்து இன்ஸ்பயர் பண்ணி சரி இவரும் நம்மளும் தான் அதோட நல்லா பண்ணோம், ஏன்னா இது ரொம்ப நாட்டுக்கும் நல்லது, நல்ல ஒரு இன்ஸ்பைரிங்கான அதுவும் யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு கின்னஸ் ரெக்கார்டை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டியனம்ல வந்து ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் சேர்ந்து இது இவர் வந்து ஃபஸ்ட்டு பண்ணார். அப்போ வந்து என்ன கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து சைனாவில் 2017 பேர் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வந்து பண்ணதான் கின்னஸ் ரெக்கார்டாக இருந்துச்சு. இவர் வந்து எவ்வளோ பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, 2673 பேர் வந்து சேர்ந்து ஒரே நேரத்தில் அந்த இது அக்ரிகல்ச்சர் பண்ணுற நாற்று நடுறது வந்து கின்னஸ் ரெக்கார்டாக வந்து ஃபஸ்ட் ரெக்கார்ட் பண்ணார். அது மட்டும் இல்லை, இது இல்லாமல் சரி இவருக்கு வந்து இவர் வந்து நிறைய இன்னொரு கின்னஸ் ரெக்கார்டும் பண்ணியிருக்காரு. அது என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்லாமல் இவர் இன்னொரு கின்னஸ் ரெக்கார்டும் பண்ணியிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1133 பேர் ஒரே நேரத்தில் வந்து அவங்க நான் தமிழ் நம்ம தமிழில் வந்து சைன் பண்ணுற ரெக்கார்டை வந்து பண்ணியிருந்தார். அது வந்து கின்னஸ் ரெக்கார்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மெயினாக அந்த ஆக்டிங் தான் முக்கியம் இல்லை, அது இல்லாமல் நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அந்த மாதிரிலாம் பண்ண தான் அவர் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணார். இவர் வந்து நீ வந்து வெறும் ஆக்டர் தான், உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, இது நீ வந்து ஆக்டிங் மட்டும் பண்ணியா அந்த மட்டும் பண்ண அப்படின்லாம் கூட நிறைய பேசணும். ஆனாலும் வந்து இவர் சொசைட்டி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இதெல்லாமும் சேர்த்து பண்ணியிருந்தார். அவர் இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து இவருக்கு படங்கள்லாம் வந்து நிறைய சில படம்லாம் நடித்தார், நெடுஞ்சாலை இந்த மாதிரி, அப்புறம் நயன்தாரா கூட மாயா அப்படின்னு சொல்லிட்டு படம் நடித்தா. பட் ஆனால் அந்தளவுக்கு எதுவுமே வந்து அவருக்கு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு வரல. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இவருக்கு கிடச்சி. இது ஆக்சுவலாக வந்து இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்கிறேன். இந்த நடந்த நாலு சீசன்லுமே வந்து கரெக்டாக அந்த இது வந்து பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிட்டுருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் மெயினான்ட்டு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீசன்லேயே கூட பார்த்துக்கோங்க, இந்த சீசனில் எல்லா நிறைய பேர் வந்து ஒரு ஒன்றுக்கு ஏதோ விஷயத்துக்கெலாம் சண்டை போட்டாங்க, மாற்றி மாற்றி குரூப்பிசம் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் இவர் மட்டும் பார்த்திங்கன்னா அவரோட இதில் வந்து கரெக்டாக அந்த இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான இதில் இருந்தார். ஃபஸ்ட்லேருந்தே பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே அவங்க பிடிச்சவங்க இருக்காங்க இவங்களாம் வந்து. ஸோ அவங்களுக்குள்ளே எல்லாமே நிறைய பார்ஷியாலிட்டி, ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி எல்லாமே இருந்ததுனால அவங்கள மற்றவங்க வந்து கண்டஸ்டண்ட்டாக பார்க்க முடியல, அதுமாதிரி ஒரு அவங்களோட ஸ்பிரிட் ஆஃப் த கேமை வந்து காமிக்க முடியல. ஸோ அதனால தான் வந்து எல்லாரோட ஆரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இந்த சீசனில் இருந்தாருன்னு கூட சொல்லலாம். ஏன் வந்து இந்த ஆரியை பற்றி நான் இன்றைக்கி வீடியோ பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இதுதான் எனக்கு காரணம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த வீட்டில் இருக்கும்போது நீங்கள் நிறைய பேர் வந்து கவனிச்சிருக்கலாம், மற்றவங்களாம் வந்து அவங்கவுங்க வேலையை வந்து பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு தான் இருந்தாங்க, கரெக்டாக பார்க்கணும்லாம் இல்லை. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலை செஞ்சாலுமே கரெக்டாக ஒருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டினா அவங்க தான் பண்ணணும், கரெக்டாக இது இவங்க வேலையா இவங்க தான் கரெக்டாக, ஏன் இவங்க முடிக்கல, கரெக்டாக எது தப்போ அதெல்லாம் வந்து தட்டி கேட்டார். அதே மிச்சவங்களாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் கேட்கல. அதனால தான் வந்து இவருக்கும் மிச்சம் நிறைய கண்டஸ்டண்ட்டுக்கும் வந்து அதிக சண்டை வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த சீசனில் வந்து ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட்டு நான் நினச்சது இந்த சீசனில் வந்து இவர் தான் வந்து ஜெயிப்பாருன்ட்டு எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்காது, அவ்வளோ ஆல்மோஸ்ட் வந்து இவர் தான் ஜெயிப்பாருன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் இருந்திருக்கு. அதேமாதிரி தான் இந்த சீசனில் வந்து ஒரு 70 டேஸ்க்கு அப்புறம் நான் நினச்சா மேபி
ரம்யா அவங்கன்னா ஜெயிக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களும் இன்னொரு மெயினான ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்னு கூட சொல்லலாம். ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிக்பாஸில் பார்த்தீங்கனாலே எமோஷன்ஸ் தான், அடிக்கடி ரொம்ப எமோஷ்னல் சண்டை இது வந்தாலும் ரொம்ப எமோஷனாக இருப்பேன். ஆனால் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆரி அண்ட் ரம்யா தான் எதுக்குமே வந்து அழுதில்லை, ரொம்ப பிரேக் ஆனதில்லை அந்த மாதிரி சொன்னேன். ஸோ அதாவது ஃபஸ்ட் அவங்க தான் ஜெயிப்பாங்க. பட் ஆனால் எனக்கு ஒரு அதுக்கப்புறம் எப்படி கான்ஃபிடன்ஸ் ஆரி தான் கண்டிப்பாக ஜெயிப்பான்னு பார்த்தீங்கன்னா, அவரோட நீங்கள் பாஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 50 days கூட எடுத்துக்கலாம், ஃபுல் 100 days கூட எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட பாசிட்டிவ் வைப்ஸ் பாசிட்டிவிட்டி அந்த வீடு ஃபுல்லாகவே வந்து நிறைய இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எல்லாரோட வந்து தப்பை வந்து கரெக்டாக வந்து சுட்டி காமிச்சு அவங்க திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட இனிஷியேட்டிவாக இருந்துச்சு. அவர் வந்து எல்லா யாருக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்க மேலே இந்த தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யார்ட் ஸ்டேட்டாகவே சொல்லலாம். ஆனால் வந்து அவர் எல்லார்ட்டையுமே வந்து உங்ககிட்ட இந்த தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டாக சொல்லலாம். அதனால தான் கூட அவர்கிட்ட நிறைய சண்டை வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அதனால தான் அவரை வந்து நிறைய பேர் உள்ளே இருக்கவங்களுக்கு பிடிக்கல, ஆனால் வெளியில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த அந்த கேரக்டர்ஸ்னால தான் வந்து நிறைய பேருக்கு அவரை பிடிக்கும். அதே மாதிரி மெயினாக இந்த வீடியோ நான் ஏன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோ மாதிரி இந்த வீடியோத்தையும் எனக்கு அந்த வீடியோ மாதிரியே இந்த வீடியோலையும் ஒரு இண்டிவிஜுவலிசம் தெரியறதுனால தான் ஆரியை பற்றின ஒரு வீடியோ பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் எந்த இடத்துலையுமே குரூப் இசம் இல்லைன்னு சொன்னேன், அதே மாதிரி வந்து அவரோட இண்டிவிஜுவலிசம் வந்து எங்கேயுமே விடல. அவர் நான் இப்படின்னா இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருந்தார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அவர் இண்டிவிஜுவலாக வந்து முடியும், அவர் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட சப்போர்ட் இது பண்ணி வின் பண்ணலை, எந்த கேமுமே வந்து ஒருத்தரை நம்பி இது பண்ணலை. நம்ம இண்டிவிஜுவலாக இருந்தால் அவரால் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால தான் வந்து இந்த இன்றைக்கி வந்து அவரோட ஸ்டோரியை பற்றி போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அதே மாதிரி எப்படி அவரோட இண்டிவிஜுவலிசம் இல்லையோ அதே மாதிரி இன்னொரு ஒரு மெயினான இந்த இன்சிடெண்ட், அதனால் கூட நான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன்னு கூட சொல்லலாம். நான் அப்போ அந்த இன்சிடெண்ட் நடக்கும்போதே கூட சரி கண்டிப்பாக இதை வந்து வீடியோவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீஸ் டாஸ்க், கண்டிப்பாக அவரை தவிர யாரையுமே அந்த ஃப்ரீஸ் டாஸ்கில் வந்து அந்த மாதிரி இருந்திருக்க முடியாது. எல்லாருமே வந்து பிரேக் ஆகிட்டாங்க, அதை ரிலீஸ் சொல்கிறதுக்குமே பிரேக் ஆகிட்டாங்க. ஆனால் அவர் வந்து அவரோட குழந்தைய பார்த்து கூட பிக் பாஸ் வந்து ரிலீஸ் சொல்கிற வரைக்கும் பிரேக்கே ஆகலை. அந்த மாதிரி வந்து எல்லாருமே இருக்க முடியுமான்னு தெரியல. வேறு எந்த கண்டஸ்டன்ட் பாஸ்ட் நீங்கள் எந்த சீசன் ஒன்று எடுத்து பாருங்க அந்த மாதிரி இருந்ததாகவே இல்லை. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான அந்தளவுக்கு ஒரு இப்போ ஒரு ஹியூமன் பீயிங்கால் வந்து நிறைய இது பண்ணியிருந்தா தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தால் தான் அந்தளவுக்குலாம் வந்து தன்னோட ஸ்ட்ரென்த்தை வந்து நிரூபிக்க முடியும். அந்தளவுக்குலாம் வந்து யாராலையுமே இருக்க முடியுமான்லாம் தெரியல. ஃப்ரீ ஸ்டாஸ்கில் எப்படி அவரோட இதுவை ப்ரூவ் பண்ணாரோ அதே மாதிரி தான் அவர் நிறைய விஷயம் வந்து இந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரிலாம் கூட நிறைய பண்ணியிருக்காரு. அதுதான் மெயினாக நான் இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பாயிண்ட்டோ அதான் இந்த வீடியோவில் என்ன மாறன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த வீடு ஃபுல் அந்த வீட்டில் இருக்க எல்லா ஆல்மோஸ்ட் இது வந்த எல்லா கண்டஸ்டன்ட் கூட வந்து அவர் சண்டை போட்டுப்பான்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி குரூப்பாகவே அவரை எதிர்த்தாலும் ஆனால் அவரால் தனித்து வந்து அவரோட எய்ம் என்ன, அவர் பிக் பாஸ் நம்ம வந்தது நம்ம நல்லா ப்ளே பண்ணி நம்ம வின் பண்ணுறோமோ இல்லையோ பட் நம்மளோட கேரக்டரிசம் எது இதுதான் சொல்லிட்டு காமிக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அதை தான் வந்து கரெக்டாக பண்ணால். ஸோ அதனால தான் வந்து அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அதுமாதிரி டைட்டிலும் வின் பண்ணார். அதுதான் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லாருமே எதிர்த்தாங்க ஆனால் அவரோட கோலை வந்து அடையணும்னு இருந்ததுனால ஸோ அது வின் பண்ண. அதுதான் மெயினாக என்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரி மாரல் ஆஃப் இந்த வீடியோவோட என்ன மெயினான கண்டென்ட் இல்லை என்ன மெயினான இது விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவர் எதிர்த்தாங்க ஆனால் ஜெயித்தார். அதே மாதிரி எல்லா என்ன இது வந்தாலும் நம்மளோட இது கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக இது தான் நான் வின் பண்ணணும் இல்லை இது வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது நடுவில் என்ன வந்தாலும் நம்ம அதை வந்து மெயினாக பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன வேலை அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அதனால தான் அவர் வந்து டைட்டில் வின் பண்ணாருன்னு கூட சொல்லலாம். அதேமாதிரி மெயினாக என்ன இந்த சீசனில் இன்னொரு ஒரு ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய வீக்ஸை வந்து நாமினேட் ஆகிருக்காரு. பட் ஆனால் நாமினேட் ஆகி ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டில் வந்து ஃபஸ்ட்டு சேவான்னு பார்த்தீங்கன்னா அவர் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நிறைய பேர் பிடிக்காம இருக்கலாம் பட் ஆனால் அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுதான் உண்மை. என்ன தான் அந்த ரியாலிட்டி ஷோ இல்லை எது வந்தாலும் நடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க,
ஒரு மனுஷனோட ரியல் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஸோ அதனால தான் வந்து சேவ் ஆயிருக்கு. இதுதான் வீடியோ வந்து இதை பற்றி தான், அதனால தான் வந்து இன்றைக்கி நான் பிக்பாஸ் ஆரியை பற்றி வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அவரோட கேரக்டர்ஸான மெயினாக பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் நான் பிக்பாஸ் வின் பண்ணி ஒரு 4-5 days கழிச்சு நான் எடுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு வேறு யாரோ ஒருத்தரோட இதே மாதிரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் வேறு ஏதாவது ஸ்டோரியில் வீடியோ பார்க்கலாம். ஸோ அதனால வேறு மாதிரி எதாவது வீடியோஸ்லாம் கூட எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். எடுக்க முடிஞ்சால் நான் அந்த மாதிரி வீடியோஸ் வேறு எதாவது கண்டென்ட் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் கூட போடுறேன். ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவ், அதாவது லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான், எனக்கு பிடிச்ச வந்து நான் கண்டென்ட்டாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இது பிடிச்சிருந்தால் வேறு யாருக்குன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.